Hi friends, welcome to my channel. Video kulla porathukku munadi channel la subscribe pannadavanga inga irukkira red color subscribe button click panikkanum. Appadi pakkathula irukka bell button yum click panikkanum. Appo dhaan na podra videos la ungalku notification ah varum. Innikku grand samayal la urai marundhugaloda payangal enna enna nu paaka porom. Adukapram urai marundha eppadi kuzhandhaigalukku kudukalanradha paaka porom. இந்த உரை மருந்தை 3 மாசம் குழந்தையில இருந்து 3 வயசு வரைக்கும் நம்ம கொடுக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இந்த உரசு கல் இது பேர் வந்து சந்தன கல்லுன்னு சொல்வாங்க. வந்து நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். அப்புறம் நான் ஒரு பாலாடை எடுத்துர்க்கேன். நான் இந்த நாட்டு மருதெல்லாம் எடுத்துர்க்கேன். அதுக்கு அப்புறம் விளக்கெண்ணெய் எடுத்துர்க்கேன். இந்த உரை மருந்தை வந்து எப்பயுமே குழந்தைகளுக்கு தலைக்கு ஊத்திட்டு அதுக்கு அப்புறமா இந்த உரை மருந்தை கொடுப்பாங்க. இதுதான் மாசிக்காய். இந்த மாசிக்காய் வந்து நாட்டு மருந்து கடையில இருந்து வாங்கிட்டு வந்த உடனே இது என்ன பண்ணனும்னா சாப்பாட்டல போட்டு இத நல்லா வேக வைக்கணும். சாப்பாடு வெடிச்ச உடனே இது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறமா இது வந்து ஒரு பாக்ஸ்ல போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படி பண்ணோம்னா இதுல வந்து துவர்ப்பு தன்மை ரொம்ப ಜಾஸ்தி இருக்கு. அதனால இது சாப்பாட்டல போட்டு வேக வச்சுருவாங்க ஃபர்ஸ்ட் டைம் வாங்கிட்டு வந்த உடனே. அதுக்கு அப்புறமா வந்துட்டு இந்த பாக்ஸ்ல போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாசிக்கா எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா குழந்தைகளுக்கு லூஸ் மோஷன் வந்தாலோ அப்புறம் சரியா டைஜஸ்ட் ஆகலனாலும் இந்த மாசிக்காவை எழைச்சி ஊத்துவாங்க. இது எழைச்சி ஊத்துறதால டைஜஷன் ப்ராசஸ் பண்றதுக்கு ஈஸியா ஹெல்ப் ஆகும். அது இல்லாம இது பசித்தன்மையை வந்து தூண்டும் இந்த மாசிக்கா. அதனாலதான் இதை யூஸ் பண்றாங்க. இது பேர் வந்து கடுக்காய். குழந்தைங்களுக்கு ஸ்டொமக் பெயின்லாம் இருந்ததுன்னா இதை எழைச்சி ஊத்துனா ஸ்டொமக் பெயின்லாம் போயிடும். இதுவும் வந்து பசித்தன்மையை தூண்டும். அது இல்லாம குழந்தைங்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்கும். குழந்தைங்க வந்து எப்பயுமே படுத்துட்டே இருக்கிறதால அவங்க உடம்புலாம் ரொம்ப வலிக்கும். ஸோ இதை இழைச்சி ஊட்டினோன்னா அந்த பாடி பெயின்னு அதுக்கப்புறம் சளி இரும்பல் இதெல்லாம் போக்கிடும் இந்த கடுக்காய். இது வந்து கட்டி பெருங்காயம். இந்த கட்டி பெருங்காயம் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா டைஜஷன் ப்ராசஸ்க்கு குழந்தைங்களுக்கு. இப்போ நம்ம ரசத்துலலாம் கூட பெருங்காயம் ஏன் ஆட் பண்ணுறோன்னா நம்மளுக்கு டைஜஸ்ட் ஆகணும்னு. அதே மாதிரி இந்த பெருங்காயத்தையும் இழைச்சி ஊட்டினோன்னா நல்ல ஜீரண சக்தியை இது வந்து அதிகரிக்கும். இது வந்து ஜாதிக்காய். ஜாதிக்காய் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு தூக்கத்தை கொடுக்கும். அது இல்லாமல் நல்ல வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு இந்த ஜாதிக்காய் யூஸ் பண்ணும். நல்லா வந்து குழந்தைங்களுக்கு வயிற்று வலிக்கும். இதை இழைச்சி ஊற்றினோன்னா வயிறு வலியும் சரியாகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சுக்கு எடுத்திருக்கேன். சுக்கு எதுக்குன்னா சளி இரும்பல் அதுக்கப்புறம் இப்போ குழந்தை வாந்தி எடுக்குதுன்னா அதுக்கும் வந்து இந்த சுக்கை இழைச்சி ஊற்றலாம். வயித்த வலி அதுக்கப்புறம் வந்து சரியாக வந்து டைஜஸ்ட் ஆகலைன்னா இன்டைஜஷனுக்கும் இந்த சுக்கை வந்து இழைச்சி ஊற்றலாம். இந்த சுக்கை வந்து ரொம்ப நிறைய இழைக்கக்கூடாது. ஏன்னா இது கொஞ்சம் காரமாக இருக்கும். கொஞ்சம் ஒரு ஒரு 3 times அந்த மாதிரி இழைச்சாலே போதும் இந்த சுக்கு. நம்மளுக்கே வந்து சளி இரும்பல் அப்படின்னா நம்ம சுக்கு காப்பி குடிக்கிறோம். இல்லைன்னா பாலில் வந்து சுக்கு பவுடர்லாம் கலந்து குடிக்கிறோம். அந்த மாதிரி நம்ம பிறந்த குழந்தைக்கு இதை கொடுக்கறது நல்லது. இது வந்து சித்திரத்தை. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா சளிக்கு இரும்பலுக்கு அதுக்கப்புறம் ஜுரம் வந்தால் கூட இது யூஸ் பண்ணிக்கலாம். ஜுரம் போயிடும். மெயினாக வந்து பாடி ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணும். குழந்தைங்களுக்கு வந்து இது இழைச்சி கொடுத்தீங்கன்னா பாடி ஹீட்டு மெயினாக ரெடியூஸ் ஆகும். அதுக்கு தான் இந்த சித்திரத்தை யூஸ் பண்ணுறாங்க. இது பேர் வந்து வசம்பு. இதுக்கு இன்னொன்று பேர் வந்து பிள்ளை வளர்ப்பான். இதுவும் வந்து டைஜஷனுக்கு யூஸ் ஆகுது. நம்ம குழந்தைங்களோட இம்யூனிட்டியை வந்து பூஸ்ட் பண்ணோம். எதனா வந்து வயிற்று வலி அதுக்கப்புறம் வந்து வயிறில் எதனா ப்ராப்ளம் இருந்தால் இந்த வசம்பை வந்து இழைச்சி ஊற்றுவாங்க. அது இல்லாமல் குழந்தைங்க வந்து ரொம்ப நேரம் அழுதுட்டு இருந்தால் கூட இந்த வசம்பை வந்து விளக்கெண்ணெயில் டிப் பண்ணி இதை வந்து சுட்டு இதை இழைச்சி ஊற்றுவாங்க. அசிடிட்டி வராமல் பார்த்துக்கும். அதுக்கப்புறம் இந்த வசம்பும் வந்து பசித்தன்மையை நிறைய தூண்டும். அதுக்காக இந்த வசம்பை யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த வசம்பை எதுக்குன்னா யூஸ் பண்ணுறோன்னா குழந்தைங்க வந்து சீக்கிரமாக பேசுகிறதுக்காக இதை வந்து சுட்டு நல்லா இழைச்சி ஊற்றுவாங்க குழந்தைங்களுக்கு. அதனால் சீக்கிரமாக பேச்சு வரும். இது வந்து பரங்கி பட்டை. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா
குழந்தைங்களுக்கு நல்ல வெயிட் கெயின் ஆகிறதுக்கு இதை யூஸ் பண்ணுறாங்க. இப்போது எல்லா மருந்தையும் இந்த உரசுக்கல்லில் போட்டு உரசி எடுக்கலாம். நான் வந்து இதில் கொஞ்சம் சுடு தண்ணி எடுத்துருக்கேன். இதை கொஞ்சமாக இந்த கல்லில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஒரு மருந்தையாக உரசிடலாம். இப்போ வந்து நான் மாசிக்காய் எடுத்திருக்கேன். அதை வந்து லைட்டாக இந்த மாதிரி தண்ணியில் தொட்டுட்டு, இந்த சுடு தண்ணியில் தொட்டுட்டு இதை வந்து ஒரு அஞ்சு வாட்டி உரசிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஜாதிக்காய் எடுத்திருக்கேன். அதையும் தண்ணியில் தொட்டுட்டு ஒரு அஞ்சு வாட்டி உரசிக்கலாம். அடுத்து சுக்கு எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு மூணு வாட்டி உரசினா போதும். சின்ன குழந்தையாக இருந்தால் கொஞ்சம் பெரிய குழந்தைங்களுக்கு ஒரு அஞ்சு வாட்டி. அடுத்து பெருங்காயம் எடுத்திருக்கேன், கட்டி பெருங்காயம். கடுக்காய் எடுத்திருக்கேன். அடுத்தது வந்து பரங்கி பட்டை எடுத்திருக்கேன். அடுத்து சித்திரத்தை எடுத்திருக்கேன். இதையும் தண்ணியில் தொட்டு உடச்சிடலாம். இப்போது இழைச்ச இந்த மருந்தை மூணு மாத குழந்தையிலேருந்து மூணு வயசு வரைக்கும் கொடுக்கலாம். இப்போது நான் இந்த வசம்பை தவிர நான் எல்லா மருந்தையும் இதில் நான் உடச்சிட்டேன். இந்த வசம்பை வந்து என்ன பண்ணணுன்றத நான் சொல்கிறேன். இப்போது நாட்டு மருந்தெல்லாம் எப்படி இழைச்சி கொடுக்கணுன்றதை பார்த்தோம். ஆனால் இந்த வசம்பை மட்டும் நான் இழைக்கல. எங்கள் பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வசம்பை வந்து விளக்கெண்ணெய் எடுத்துப்பாங்க. விளக்கெண்ணெயில் டிப் பண்ணும். நான் இப்போது இந்த விளக்கெண்ணெயில் வசம்பை நல்லா டிப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வசம்பை இந்த மாதிரி நல்லா சுடணும். இது நல்லா கறி மாதிரி ஆகணும். அந்த அளவுக்கு இது சுடணும். இந்த வசம்பை வந்து எப்பயுமே ஈவினிங் டைமில் தான் எங்கள் பாட்டி இழைச்சி எங்களுக்கெல்லாமே கொடுத்தாங்க. நாங்கள் குழந்தையாக இருக்கும்போது இது மார்னிங் டைம்லலாம் நாங்கள் கொடுக்கல. இந்த மாதிரி சுட்டாச்சு. இது நல்ல வாசனையாக இருக்குது. நல்ல மருந்து வாசனை நல்லா வருது. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, கொஞ்சமாக இந்த உரசுக்கல்லில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ கொஞ்சமாக சுடு தண்ணி இதில் ஊற்றிருக்கேன் இந்த உரசுக்கல்லில். இப்போ இந்த இதில் வந்து இதை இழைக்கணும். இப்போ நல்லா கறி மாதிரி ஆகிருக்குல்ல. இந்த மருந்தை வந்து தண்ணியில் போட்டுடலாம். வயிற்று வலி அப்புறம் உடம்பு சூட்டெல்லாம் இந்த மருந்து வந்து தணிக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வயிற்று வலியில் ரொம்ப நேரம் அழுதுன்னா இதை உடனே வந்து இது விளக்கெண்ணெயில் வந்து டிப் பண்ணி இந்த மாதிரி எரிச்சிருவாங்க. எரிச்சிட்டு இதை அந்த சுடு தண்ணியில் இழைச்சி அந்த மருந்தை எடுத்து தொப்புளுக்கு, குழந்தை தொப்புளுக்கு வெளியில் வந்து நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி பண்ணுவாங்க. பண்ணாங்கன்னா வயிற்று வலி வந்து சூடெல்லாம் தணிச்சு வயிற்று வலியிலேருந்து ரிலீஃப் ஆகும் குழந்தைங்களுக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, கால் கட்டை விரலில் வந்து இந்த மருந்தை கொஞ்சம் வைப்பாங்க, பாடி ஹீட்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு. இந்த வசம்பு வந்து இப்போலாம் நாட்டு மருந்து கடையில் சின்ன பிரேஸ்லெட் மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி மணி மாதிரி கோர்த்து கையில் பிரேஸ்லெட் மாதிரிலாம் கூட வருது. அது குழந்தைங்க வந்து ஸ்மெல் பண்ண பண்ண அவங்களுக்கு ரொம்ப நல்லது. அது இல்லாமல் வந்து தவறுதெல்லாம் வாயிலெல்லாம் வைப்பாங்க. அந்த மருந்து வந்து வாய்க்குள்ளே போச்சுன்னா ரொம்ப நல்லது. இப்போது இந்த தண்ணியை வந்து குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் கொடுக்கலாம். இப்போது நாட்டு மருந்துங்களோட பயன்கள்லாம் என்னென்னு பார்த்தோம். அதை எப்படி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கணுன்றதும் பார்த்தோம்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கிராண்ட் சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.